இவங்க யாரு என்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க. இவங்களோட பேர் யுவான் ரிட்லி. இவர்கள் மிக பிரபலமான பிரித்தானியாவினுடைய பத்திரிகையாளர்கள், இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். இவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய பிரஸ் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. அந்த பேட்டி தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இவங்க யாருங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறனும். யுவான் ரிட்லி என்பவர் யார் என்று சொன்னால், 2001 கரெக்டாக செப்டம்பர் 28 இவர் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களால் கைது செய்யப்பட்டார். இவர் தாலிபான்களால் கைது செய்யப்படுகிற நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சி அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது. எப்படி இவங்க கைது செய்யப்படுறாங்கன்னு சொன்னால், இவங்க அந்த நேரத்தில் பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய சண்டே எக்ஸ்பிரஸில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். சண்டே எக்ஸ்பிரஸுக்கு தாலிபான்கள் தொடர்பான உண்மை செய்திகளை சேகரிப்பதற்காகத்தான் இவர் சென்றிருந்தார். ஆனாலும் இவங்களுக்கு அனுமதி முறையாக கிடைக்காத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பிபிசி நிருபராக இருந்த ஏற்கனவே பிபிசியினுடைய நிருபராக இருந்த ஜான் சிம்ஸ்பன்ங்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஏற்கனவே இந்த தாலிபான்களை பற்றிய செய்திகளை சேகரிப்பதற்காக அவர்களுடைய உருவங்களை மாறுதல் செய்து உள்ளே நுழைந்து செய்திகளை சேகரித்திருந்தார்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டு யுவான் ரிட்லியும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவர்களும் தாலிபான்களிடத்தில் போகும்போது முகத்தை எல்லாம் மறைத்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை போன்று வேடம் அணிந்து கொண்டுதான் உள்ளே போனார்கள். உள்ள போனவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஒட்டகத்தில் ஏறி அவங்க பயணிக்க வேண்டி இருக்கிற பகுதிகளில் ஏறுகிற நேரத்தில் இவங்களுடைய கேமரா தவறி கீழே விழுந்து விடுகிறது. அதை தாலிபான்கள் கண்டு இவரை கைது செய்து கொண்டார்கள். கைது செய்ததற்கு பிறகு இவர் கேமரா வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை அடிப்படையாக கொண்டு இவர் ஒரு உளவாளி என்ற முடிவுக்கு வந்து இவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகு சண்டே எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, யூகேயில் இருந்து அவருடைய தூதுக்குழுவை அனுப்பி பாகிஸ்தானுக்கு அனுப்பி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய தூதுவர் ஆலயத்தினூடாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஆப்கானிஸ்தானுக்கும் அனுப்பி பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். ஆனால் அதில் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் கேட்குற எதுனா நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி சண்டே எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க. ஆனால் தாலிபான்கள் பணம் கேட்கவும் இல்லை, வேறு எதையும் கேட்கவும் இல்லை. அவங்க கேட்டது என்னன்னு கேட்டால், இவங்க பத்திரிகையாளர் என்பதை உறுதிப்படுத்துங்கள். அவங்க ஸ்பைன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க ஒரு சிஐடின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், உளவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உளவாளி இல்லைங்கிறதுக்கு இவங்க பத்திரிகையாளர் தான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தினால் நாங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி யுவான் ரிட்லி பத்திரிகையாளர் தான் என்பதை சண்டே எக்ஸ்பிரஸ் 2001 நிரூபிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 அவர்கள் தாலிபான்களுடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க, அதன் பின் விடுதலை செய்யப்பட்டார்கள். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களை இன்றைக்கி பிரஸ் டிவி பேட்டி எடுத்திருக்கிறது ஹமாஸ் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் பத்திரிகையாளராக இருக்கிறார்கள், எல்லா சமூக வலைதளங்களையும் யுவான் ரெட்லி இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இவர்கள் பின்னாட்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தாலிபான்கள்கிட்ட இருந்து விடுதலையானதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் யுவான் ரெட்லி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் மிக முக்கியமாக எழுதிய ஒரு புத்தகம் தான் The Hands of the Taliban. இவர்கள் எழுதிய மிக முக்கியமான புத்தகம் தான் The Hands of the Taliban என்று சொல்லி, தாலிபான்களின் கைகளில் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். இந்த புத்தகம் தமிழிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர் வெளியிடுகிறார். அது உலகத்தில் ரொம்ப வேகமாக விற்பனையான புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் இந்த யுவான் ரிட்லி எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சில முக்கியமான செய்திகளை சொன்னார். அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்கு முன்னுக்கு இவர் யாரு தெரிந்து கொள்வதற்காக அவர் அன்னைக்கு சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன தாலிபான்கள் கைது பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க என்னுடைய முகத்தை கூட பார்க்கல, எப்பொழுதுமே நான் அவர்களை பார்ப்பேன், அவர்கள் என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். அப்போ என்ன இவங்க அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்னு தெரிஞ்சதோட முகமெல்லாம் திறந்துட்டு அவங்க எந்த கல்ச்சரில் இருப்பாங்களோ அந்த கல்ச்சரெலாம் அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது என்னடா நம்மளை இவங்க பார்க்க, ஏன்னா நம்ம இவங்களை பற்றி வெளியில் கேள்விப்பட்டிருக்கிறோம், வேறு மாதிரி பெண்களை கற்பழிப்பார்கள், குழந்தைகளை கொள்ளுவார்கள், கற்பிணியை கூட வைத்த பழந்து வெளியெடுத்து போட்டுருவாங்க, இப்போ ஹமாஸுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஆனால் நம்மளை முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்று நினைத்து கொண்டு அவரே தனக்குத்தானே என்ன நினச்சிக்கிறாருன்னு கேட்டால், நமக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. மரண தண்டனை விதிச்சிருக்கும் போது நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு விரும்பலை போல, அவங்களுக்கும் கவலையாக இருக்குது போல என்று அவரே நினைத்து கொள்கிறார். நினைத்து கொண்டவருக்குத்தான் பின்னாட்களில் தெரிய வருகிறது, இல்லை இல்லை, அவர்கள் என்னுடைய முகத்தை பார்க்க விரும்பவில்லை, அவர்கள் தாங்கள் நம்புகிற இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டு பிரகாரம் பெண்களோடு இப்படி பழக மாட்டார்கள், பெண்களை ரசித்து அந்த மாதிரி கேரக்டர் அவங்க இருக்க மாட்டாங்க, அது அவர்களுடைய மத கடமை.
நிலைமை என்று அவருக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அதை அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டது மட்டுமல்லாமல் இவரை விடுதலை பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் காசு தர்றோம்னு சண்டே எக்ஸ்பிரஸ் சொல்கிறான். சொல்லும்போது அவங்க பத்திரிக்கையாளருங்கிறத நிரூபிங்கன்னு சொல்லி சொன்னாங்க, நிரூபிச்சிட்டாங்க. ரெண்டாவது தாலிபான்கள் இவருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்களாம், உங்களை நாங்கள் விடுதலை பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி தரணும். என்ன வாக்குறுதி தரணும்னு சொன்னால், நீங்கள் போனதுக்கு பிறகு எங்கள் மார்க்கத்தை நீங்கள் படிப்பேன்னு வாக்குறுதி தாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க வராமல் போங்க, அது வேறு. எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் படிக்கணும், அப்படின்னா நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஒத்துக்கொள்கிறார், நம்பிக்கையின் அடிப்படையில் வெளியே விடுகிறார்கள். வந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்த கொடுத்த அடிப்படையில் நான் ஆங்கில குரான் பிரதியை எடுத்து படித்தேன், படித்ததற்கு பிறகுதான் தாலிபான்கள் ஏன் என்னோடு இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நான் அதிலே புரிந்து கொண்டேன் என்று பல விஷயங்களை அவர் அந்த தாலிபான்களின் கைகளில் என்கிற புத்தகத்திலையும் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் இதை இணைய விக்கிபீடியாவில் கூட இதை போய் பார்த்துடலாம். இவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்கிறதெல்லாம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யுவான் ரிட்லியினுடைய இஸ்லாத்திற்கான வருகை வந்து உலக புகழ்வாய்ந்த ஒரு செய்தியாக மாறி இருந்தது. அப்படிப்பட்டவர் தான் யுவான் ரிட்லி. இப்போ என்ன விஷயம் கேட்டால், இந்த யுவான் ரிட்லி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால், ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். பிரஸ் டிவிக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில தான் அவங்க அதை பேசியிருக்கிறாங்க. அவங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு எத்தனை இஸ்ரேல் ராணுவம் கொல்லப்பட்டாலும் அவருக்கு அது கவலை இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் அவங்க மறைக்கிறாங்க, ஆனால் அவங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஆட்சி அவர் தக்க வைத்து கொள்ள நினைக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்திரிகையாளர் என்கிற அடிப்படையில் தன்னிடத்தில் அவர் அவங்க சொல்லக்கூடிய எனக்கு ஒரு புள்ளி விவரம், அண்மையிலே சில புள்ளி விவரங்கள் கிடைத்திருக்கிறது, அந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் ஹமாஸோடு இணைந்து போராடுகிற போராளி குழுக்கள், அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், ஹமாஸ் இராணுவத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் அனாதை பிள்ளைகள், தாயையும் தந்தையையும் இழந்தவர்கள், அல்லது தாயை இழந்தவர்கள், அல்லது தந்தையை மட்டும் இழந்தவர்கள், இப்படி அனாதைகளானவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் அந்த இராணுவத்தில் இருக்கிறார்கள். எனவேதான் ஹமாஸினுடைய தாக்குதல் உக்கிரமாக இருக்கிறது, எனவேதான் ஹமாஸை உங்களால் அழிக்க முடியாமல் இருக்கிறது, எனவேதான் ஹமாஸை அழிப்பது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, தன்னுடைய தகப்பனை இழந்திருக்கிறான், தன்னுடைய தாயை இழந்திருக்கிறான், தன்னுடைய குடும்பத்தில் யாரையாவது இழந்திருக்கிறான், அதற்கு பழிதீர்க்கும் விதமாக இஸ்ரேலோடு இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. ரெண்டு பேர் இல்லை, ஹமாஸினுடைய படைப்பிரிவில் இருக்கக்கூடிய 85% மேற்பட்டவர்கள் அனாதைகள், அவர்களுடைய பெற்றோர்கள் இல்லாதவர்கள். இப்படியான தரவு என்னிடத்தில் கிடைப்பு, பிரபலமான பத்திரிகை, வேர்ல்டு ஃபேமஸ் பத்திரிகையாளர், அவங்க சொல்றாங்க 85% அனாதைகள், அதனால தான் அவர்களுடைய போராட்டம் வந்து இவ்வளவு உக்கிரமாக உந்துதலாக இருக்கிறது. எனவே ஹமாஸை எல்லாம் இஸ்ரேலுக்கு அழிக்க முடியும் என்றால் நான் நம்பல அப்படிங்கிறாங்க. ஏன்னா சம்பளத்துக்கு, ஹமா இஸ்ரேல் சம்பளத்துக்கு சண்டை போடுறான், இவங்க வந்து தன்னுடைய நாட்டுக்காக சண்டை போடுறாங்க. இன்னைக்கு இவங்க வெளியிட்டிருக்க தகவல் பிரகாரம், எக்ஸ்ட்ரா தகவல் என்னென்னு கேட்டால், அவர்கள் அனாதை பிள்ளைகள், தங்களுடைய உறவுகளை இழந்து அந்த உத்வேகத்திலும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹமாஸை அழிக்கிறதெல்லாம் சாத்தியமானதுன்றதெல்லாம் நான் நம்பலை என்று சொல்லி, இன்றைக்கு மிக முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய யுவான் ரிட்லி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காசாவில் இருக்க கூடிய மக்களை கைது செய்து கொண்டு சென்று கற்பழிக்கிறார்கள். கற்பழிப்பை ஒரு ஆயுதமாக இவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கற்பழிப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது மிக கேவலமானது. சிறை வாழ்க்கை என்பது ஒரு வதை முகாம் என்று சொல்லி அவங்க இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த செய்திகளை சொல்லிட்டு சொல்றாங்க. இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான ஒழுக்கங்களோ நம்பகத்தன்மையோ இல்லாத இராணுவம் தான் இஸ்ரேலுடைய இராணுவம் என்று சொல்லி யுவான் ரிட்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல் தான், ஹமாஸினுடைய 85% வீரர்கள் தாயையும் தந்தையையும் அல்லது தாயை அல்லது தந்தையை இழந்த அனாதைகள், அதனால் தான் அவர்கள் இவ்வளவு உத்வேகமாக போராடுகிறார்கள் என்கிற செய்தி. அல்லாஹ் உண்மையிலே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அவர்களுடைய பூமியை அவர்கள் மீட்டுக் கொள்வதற்கான உதவியை வழங்க வேண்டும். குறிப்பாக இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், நேர்வழியை கொடுத்திருக்கிறான். அவர்கள் தொடர்ந்து பாலஸ்தீனர்களுக்காக போராடக்கூடிய ஒரு பெண்மணியாக, ஒரு வீர பெண்மணி என்று கூட சொல்லலாம், எழுத்து துறையில் அவர்களுடைய புத்தகம்
வாசிக்க கிடைக்கிறவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து பாருங்கள். தமிழ் மொழியிலும் வெளியாகி இருக்கிற அந்த புத்தகம், அதே நேரத்தில் நிறைய புத்தகங்களை அவங்க நபிகள் நாயகத்தை பற்றிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். டிக்கெட் டு பாரடைஸ் என்று சொல்லி ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று தாலிபான்களின் கைகளில் என்று ஒரு புத்தகம், ரசூலுல்லாவை பற்றிய புத்தகம் என்று பல புத்தகங்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் தன்னுடைய எழுத்து துறையிலும் பத்திரிகை துறையிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சகோதரியாக இருக்கிறார்கள். வல்லரகமான அவர்களுக்கு மறுபுரிவானாக, பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக, பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை சாத்தியப்படுத்துவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு மறவாமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள், ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு, ஜனநாயகம் வெல்ல வேண்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.